ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம காமனண்ட்ஸ் ஆப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்படிங்கறது ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் இந்த காம்பினேஷன் தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இருக்கு ஹார்ட்வேர் அப்படின்னா நம்ம டச் பண்ணக்கூடியது எல்லாமே ஹார்ட்வேர் கீபோர்ட் மவுஸ் மானிட்டர் இதெல்லாமே வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நான் டச்சபிள் திங்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோவில் நாம காமனட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரோட காமனட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது என்ன பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு காமனன்ட் இன்புட் யூனிட் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் காமனன்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு உள்ள அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து இன்புட் யூனிட் ஸோ இன்புட் யூனிட்டுக்காக நம்ம கம்ப்யூட்டரில் டேட்டாவோ உள்ளே அனுப்பு இருக்குன்னு ஸோ அப்போ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து கம்ப்யூட்டருக்கு உள்ளே அனுப்புனா கீபோர்டு அண்ட் மவுஸ் அண்ட் ஸ்கேனர் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய இன்புட் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன டேட்டாவை எங்கே அனுப்புனா கம்ப்யூட்டருக்கு உள்ள அனுப்புவோம் அண்ட் தென் கம்ப்யூட்டருக்கு உள்ள வந்து ப்ராசஸ் நடக்கும் ஓகேவா ஸோ அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட் புட்டில் வரும் அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு வரும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து சிபி சிபியு தான் வந்து ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் சிபியூவில் பார்த்தீங்கன்னா த்ரீ மேஜர் யூனிட் இருக்கு ஒன் இஸ் ஏ கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் another one is alu l u another one is a internal memory internal memory so இங்க process நடக்கும் அந்த processல நம்முடுக்கு process ஆயி நாம் அதவுந்த outputட்டை எடுகருக்கு use பண்ணக்குடியது வந்த output unit ஸோ புட் யூனிட்டில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மானிட்டர் அவுட்புட் டிவைஸ் அண்ட் தென் ஸ்பீக்கர் அண்ட் தென் பிரிண்டர் ஸோ இதெல்லாம் வந்து அவுட்புட் யூனிட்டில் இருக்கு ஸோ ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து மெமரி யூனிட் ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு ஒன் இஸ் ஏ மெயின் மெமரி

சிபியூலேருந்தே வரலாம் இப்போ வந்து இன்புட் யூனிட்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டருக்குள்ளே அனுப்புறதுக்கு அந்த டேட்டாவை பார்க்கறக்கு அவுட்புட் யூனிட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற அதாவது இந்த சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது சிபியூ இந்த மெமரி யூனிட் அப்படிங்கிறது டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மெமரி யூனிட் அதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது ஓன் இஸ் ஏ மெயின் மெமரி செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லி மெயின் மெமரி அப்படின்னா டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து பவர் ஆப் ஆச்சு அப்படின்னா இந்த மெமரி வந்து ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும் இப்போ திடீர்னு ஒர்க் இருக்கிறோம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் இந்த இதற்கு மெமரி எல்லாமே எரேஸ் ஆகிடும் பட் பவர் ஆஃப் ஆனாலும் இதில் ஒரு டேட்டா எரேஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க அது வந்து செகண்டரி மெமரி அப்படிங்கிறோம் ஸோ நம்ம இந்த டைக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும் மெயின் மெமரினா என்ன அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் மெமரிக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம் அப்படின்னா ரேம் அப்படின்னு எழுதலாம் அண்ட் செகண்டரி மெமரிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா ஹார்ட் டிஸ்க் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் எழுதலாம் ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா சிபியு தான் சிபியூவில் வந்து மைக்ரோ மைக்ரோபாசர் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மைக்ரோ மைக்ரோபாசர் வந்து கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லலாம் ஸோ இந்த மைக்ரோ மைக்ரோபாசர் என்டயர் கண்ட்ரோல் எல்லா யூனிட்டுக்கும் கண்ட்ரோல் வந்து நம்ம கண்ட்ரோல் யூ மைக்ரோபாசர்லேருந்து தான் போகும் ஸோ கண்ட்ரோல் யூனிட்லேருந்து தான் போகும் அதனால் நம்ம வந்து ஸோ எல்லா யூனிட்டுக்கும் வந்து கண்ட்ரோலை கொடுக்குறோம் ஏஎல்யூ அண்ட் தென் மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி அண்ட் தென் அவுட் புட் யூனிட் ஸோ எல் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து கண்ட்ரோல் எல்லா யூனிட்டுக்கும் போகுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து உன்னை டைப் பண்ணுறேன் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைப் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து கீபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரு அப் நோட் பேட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன் அது வந்து நம்ம மெயின் மெமரியில் தான் இருக்கும் ஸோ நான் டைப் பண்ணுறது எப்பவுமே வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து மெயின் மெமரிக்கு போகும் ஸோ மெயின் மெமரி டைரெக்டாக எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவுட்புட் யூனிட்டோட கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம் நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டோம் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்புட் யூனிட் கீபோர்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணுற ஸ்க்ரீனில் தெரியுது அதை நம்ம அவுட்புட் யூனிட் மானிட்டரில் பார்த்துட்ருக்கோம் இப்போ திங் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் நடக்கிறோம் ஒரு ப்ராசஸ்ஸு இப்போ வந்து சம்திங் டெலிட் பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம் இதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா மெயின் மெமரியிலேருந்து டேட்டா எங்கே போகும் அப்படின்னா இன்டர்னல் மெமரி கம்ப்யூட்டர் சிபியூவில் இருக்கக்கூடிய மெமரிக்கு உள்ளே அனுப்பும் ஸோ அங்கே வந்து ஏயில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ரிட்டன் இன்டர்னல் மெமரிக்கு அனுப்பும் ஸோ அந்த மெமரி வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின் மெமரியில் நம்மளுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் ஸோ மெயின் மெமரியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீனில் மானிட்டர் மூலம் நம்ம பார்த்துட்டே இருப்போம் இப்போ வந்து திடீர்னு கரண்ட்டு போகுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெமரியில் இருக்கக்கூடியது எல்லாமே எவ்ரி திங் அரேஞ்ச் ஆகிடும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பண்ண பண்ண நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கணும் ஒன்ஸ் அதை சேவ் பண்ணிட்டு அதை வந்து டேரெக்டாக எங்கே போகணும்னா செகண்டரி மெமரிக்கு போயிடும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரண்ட் ஆஃப் ஆனாலுமே செகண்டரி மெமரி இருக்கிறதெல்லாம் எகெயின் நம்ம எடுத்து மெயின் மெமரி கொண்டு வந்து பார்த்துக்கலாம் ஸோ மெயின் மெமரி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக நமக்கு எங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் யூனிட்டில் ஷோ ஆகிட்டே இருக்கும் நீ டைப் பண்ண டைப் பண்ணது வந்து மெயின் மெமரிக்கே தான் வந்துட்டு இருக்கும் ஒன் சேவ் பண்ணும் அப்படின்னா தான் அது செகண்டரி மெமரிக்கு போகும் ஸோ இப்போ டேரக்டாக வந்து இன்னொரு ஜென்டலாக ஒன்று பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறீங்க ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும் அந்த ஃபோல்டர் ஸோ ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஏதாவது ஒரு படத்தை ஓப்பன் பண்ணி நீ பார்க்குற அப்படின்னா அந்த படத்தை ஓப்பன் பண்ணி அது ஸ்க்ரீனில் வந்துட்டாவே அது மெயின் மெமரியில் தான் இருக்கும் ரேமில் தான் அது ஸ்டோர் ஆகிட்டுருக்கும் ஒன்ஸ் அது பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாகவே அழிஞ்சிரும் மவுடி நீ செகண்டரி மெமரியிலேருந்து எடுத்து பார்க்கணும் ஸோ அதை ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஒரு ஃபிலிம் ஓடிட்டுருக்கு விஎல்சி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் அப்படின்னாவே அதை ரன்னிங் ஆன் மெயின் மெமரி ரேமில் தான் ஓடிட்டுருக்கும் ஸோ பவர் ஆஃப் ஆகும்போது கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகும்போது ரேம் இருக்கக்கூடிய இது எல்லாமே அழிஞ்சிரும் பட் ஹார்டிஸ்டில் இருக்கக்கூடியது அறியாது ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேம் அப்படிங்கிறது டெம்பரரி மெமரி ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செகண்டரி மெமரி வந்து பர்மனெண்ட் மெமரி இதில் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பவும் அழியாது அப்படிங்கிறாங்க ஸோ இதான் வந்து ஒரு காமனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் த்ரீ மேஜர் காமனண்ட் இருக்குது ஒன்று கண்ட்ரோல் யூனிட் ஏஎல்யு இன்டெர்னல் மெமரி அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்டையர் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் எல்லாமே இதுதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும் அண்ட் ஏஎல்யூ அப்படிங்கிறது எனி திங் ப்ராசஸ் டெலிட் பண்ணுற அப்டேட் பண்ணுறேன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு வந்து இந்த ஏஎல்யூ தான் பர்ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து இன்டெர்னல் மெமரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிபிக்குள்ளே டேட்டாவை உள்ளே வாங்கி வெளியே அனுப்புறது அந்த வேலையெல்லாமே இன்டர்னல் மெமரி பார்த்துக்கும் ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இன்புட் யூனிட் தெரியும் அவுட் புட் யூனிட் தெரியும் மெயின் மெமரி மெமரி யூனிட்டில் டூ மெமரி இருக்குது மெயின் மெமரி அண்டு செகண்டரி மெமரி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் காமனட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் எழுதும்போது இந்த டைக்ராம் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம் எழுதணும் ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதிருங்க சிபிஎன் ஓட்டு த்ரீ மேஜர் காமனட்னு ஓட்டு கண்டினியூ யூனிட் ஏஎல்யூ அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் இன்டர்னல் மெமரி அப்படின்னு போட்டுங்க ஸோ இது வந்து எல்லா கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காமனன்ஸ் அப்படின்னாவே இதெல்லாமே இன்வால்வ் ஆகுது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த காம்பினேஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதில் இன்புட் யூனிட் இன்புட் டிவைசஸ் வரும் அவுட் புட் யூனிட்டில் அவுட் புட் டிவைசஸ் வரும் மெமரி யூனிட்டில் டூ டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கும் ஒன் மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி சரி ஓகே இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இதை பற்றி இன்னும் இந்த சிபியூ பற்றி ஒரு தனி வீடியோ நான் போட்டேன் இதுக்குள்ளே ப்ராசஸ் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்